இரண்டாவது இந்த மாநில மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நிறைவேற்றியிருக்கிற இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி மார்ச் மாதத்தில் ஆர்ப்பாட்டம் ஏப்ரல் மாதத்தில் விளக்க பொதுக்கூட்டம் மே மாதத்தில் உண்ணாநிலை அறப்போராட்டம் ஜூன் மாதத்தில் மாவட்ட தலைநகரங்களில் பேரணி என்று இரண்டு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறீர்கள். இந்த இரண்டு தீர்மானங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று ஆதரிக்கிறது. ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் உள்ள நிலைமைகளை விளக்கி சொன்னார். ஏற்கனவே வாக்குறுதி அளிக்காத மாநிலங்கள் ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், அந்த மாநில அரசுகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது. வாக்குறுதி அளித்து அதன்படி நிறைவேற்றி காட்டியிருக்கக்கூடிய மாநிலங்கள் பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ். இப்படி இந்த மாநிலங்கள் முன்மாதிரியாக விளங்குகின்றன. அதனை பின்பற்றி நம்முடைய அரசு, திமுக அரசும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய தேவையை என்னிடத்தில் விளக்கி சொன்னார். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அண்மையிலே அளித்த பேட்டியை குறித்தும் சில விளக்கங்களை தந்தார். மாண்புமிகு முதல்வர் அல்லது நிதியமைச்சர் இந்த ஒழிப்பு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் தலைவர்களை சந்திப்பதற்கு நேரம் தந்தால் நாங்கள் அரசுக்குள்ள சந்தேகத்தை விளக்கி சொல்வோம், அதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று